அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்சி பிளேன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணி கொடுத்தோம், அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, மூணு டிஃப்ரெண்ட் ஸ்கூல்லேருந்து, எஸ்எஃப்வி, அசோகபுரம், அப்புறம் இன்னொரு ஸ்கூல். ஸோ மொத்தம் மூணு ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. 150 பேர் இருந்திருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள வந்த உடனே முதல்ல காலேஜில் சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ செஷன் நம்ம எடுத்தோம். இந்த ஃபோட்டோ செஷன் எடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா, டான் மூவியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த லொக்கேஷன் தான் இது. அங்கே வச்சு நம்ம எடுத்தோம். இது ஓப்பன் ஏர் தேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் கேபிஆரில். அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த ஹால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தியரி கிளாஸ் எடுக்கிற ஹால் இது. இந்த ஹாலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு கேபிஆர் காலேஜை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நம்ம பேசிக் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்தோம். கிராவிட்டினா என்ன, பெர்னாலிஸ் தியரம்னா என்ன, கோண்டா எஃபெக்ட்னா என்ன, இந்த ஏரோப்ளேன் எப்படி பறக்குது, இதை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் கவர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 hours கிட்ட நம்ம அதை கவர் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா அவங்க கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்கள நம்ம நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நம்ம இன்னொரு ஹாலுக்கு கூட்டிகிட்டு போனோம். இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா டீமுக்கு 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கிட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதாவது ஷீட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், ஸ்கேல், பென்சில், அப்புறம் டெம்ப்ளேட். அப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரோக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக கைட் பண்ணிடுவாங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். நான் சொல்ல சொல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஏரோப்ளேனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 2 hours 3 hours இருக்கும். அந்த டைமுக்குள்ளே மொத்த டீமுமே இந்த ஏரோப்ளேனை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது 150 ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ஒர்க் ஷாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது தனியாக பண்ண முடியாது. என் கூட என்னோடய கொலீக்ஸ் அண்ட் தென் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா விங்கு அண்ட் தென் ஃபியூசலேஜ், ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்டெபிளைசர் எல்லாமே நம்ம சொல்ல சொல்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணியிருந்தாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு நாங்கள் கிளம்பி போனோம். முடித்ததுக்கப்புறம் அந்த மாடல் அவங்கவுங்களே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு நேராக கிரவுண்டுக்கு கிரவுண்டில் இதில் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஃபிட் பண்ணி இந்த ட்ரோனை இந்த ஏரோப்ளேனை ஃப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்டு அந்த கொஷினுக்கு எந்த டீம் ஆன்சர் பண்ணதோ அந்த டீமுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். இதுதான் கிரவுண்டு. கிரவுண்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் எப்படி எலக்ட்ரானிக்ஸ் மாட்டி நம்ம ஃப்ளை பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நல்லாவே டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டாங்க எப்படி பண்ணணும் போகணும் எல்லாமே. ஒரு ஸ்கூலுடைய ஏரோப்ளேனை வாங்கி அதில் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஃபிட் பண்ணி சிஜிலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணி ரிமோட்டை கரெக்டாக அது கூட பைண்ட் பண்ணி எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆச்சு. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ளைங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைங் போனோம். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்று. காற்றாக இருந்தாலுமே ஓகே தான். டைஹெட்ரல் கொஞ்சம் காற்றுல பறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம ஓட்ட தெரிஞ்சுன்னா நம்ம காற்றுலையும் நல்லா ஓட்டிடலாம். அழகாக ஃப்ளை ஆச்சு. அதாவது மேட் இன் ஃப்ளைட், எந்த பிளேனுமே மேட் இன் ஃப்ளைட்டில் இவ்வளோ நீட்டாக பறக்காது. அதை நம்ம அவங்க ஃப்ளை பண்ணி காமிச்சோடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. மூணு ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. மூணு ஸ்கூல்லேருந்தும் மூணு பிளேன் ஃப்ளை பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரோன் ஃப்ளை பண்ணி காமிச்சேன். ட்ரோன் அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ட்ரோனை பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். Thank you.
ஒர்க்ஷாப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாடல் எல்லாத்தையுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நம்ம கொடுத்துட்டோம். அவங்களுக்கு வேணும்னா அதை எலக்ட்ரானிக்ஸ் ஃபிட் பண்ணி அவங்க ஃப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணி நமக்கு கொடுத்து விட்டோம். இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலுக்கும் ஒர்க்ஷாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேபிஆருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கேபிஆரில் இருக்கிற நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஏரோப்ளேன் ஒர்க்ஷாப்ஸ் வந்து பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோ அக்ரிடெக் எக்ஸ்போ போன வீடியோ தான், அதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.